நித்திய நிஸ்துலானந்தா, நன்றாய் சொல்வதைக் கேள். உன் கணவனுக்கு சொன்னதைச் சொல்லி புத்தியைப் புகட்டு. காமம் கருத்தரித்தல், நல் ஞானக் குழந்தை பெறல் எனும் அறிவு அனைத்திற்கும் மூலமான ஆதிசக்தி நான் சொல்லுகின்றேன் கேள். காமம் எனும் பெரும் சக்தி 70% உயிர் சக்தியில் நிலைத்தது, 25% உயிர் நினைவில் நிறைந்தது, 5% மட்டுமே சதை நினைவிலும் உடல் உறவிலும் இருப்பது. நன்றாய் இந்த சூக்ஷுமத்தை புரிந்துகொள். கருத்தரிக்கும் காலத்திற்கு முன்பாக பெண் கருவேப்பிலை கொள்ள வேண்டும். கருவில் இருக்கும் வெப்பம் நீக்குவது கருவேப்பிலை. கரு வெப்பம் இலை, இதுவே கருவேப்பிலை. பெண் கருவேப்பிலை அதிகம் உண்டு கருத்தரிக்கத் தயாராக வேண்டும். ஆண் வேப்பிலை அதிகம் உண்டு கருத்தரிக்கத் தயாராக வேண்டும். ஆணின் உடலில் இருக்கும் வெப்பத்தை இல்லாமல் செய்வது வேப்பிலை. ஆண் உடல் இருக்கும் வெப்பம் அழிந்து அதற்கு பின் கர்ப்பாதானம் செய்வானேயானால் உலகம் வியக்கும் நல் ஞான குழந்தை பிறக்கும். இல்லையேல் உன் மூட மனித குழந்தைகளே பிறக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது உலகனைத்திற்கும் நான் சொல்லும் உண்மை. வேப்பிலை ஆனை மலடாக்கென்று சொல்வது மூட மாய மனித மடத்தனத்தின் உச்சம். வேப்பிலையின் சக்தியிலிருந்தே இந்த பிரம்மாண்டத்தையும் உருவாக்கும் ஆதிசக்தி சொல்லுகின்றேன் கேளுங்கள். கர்ப்பாதானம் செய்யும் காலத்திற்கு முன் ஆண் வேப்பிலை சாருண்டு வாழ்ந்திட வேண்டும், பெண் கருவேப்பிலை சாருண்டு வாழ்ந்திட வேண்டும். இதனால் நிகழும் கர்ப்பம் எண்ணிக்கை குறைவாய், சக்தி பலத்தால் உயர்வாய் அமைந்து உங்களுக்கும் உலகத்திற்கும் ஞான குழந்தைகள் பிறக்கும். சூக்ஷுமத்தை ஆதிசக்தி சொல்லுகின்றேன். சுகத்தோடு கேட்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். நிஸ்துலானந்தா, சொன்னால் கேட்க மாட்டான் உன் கணவன். மனிதர்கள் சொல் பேச்சு கேட்டு வாழ்ந்தால் அந்த மனிதர்களுடையே சேர்ந்து மாய்ந்து போகட்டும். என்ன சொல்வது? அன்னை ஆதிசக்தி நேரில் வந்து சொன்னாலும் கேளாமூடர்க்கு யார் சொல்லி என்னவாகும்? போ. ஓம் ஓம் ஓ.